ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மண்பானை எப்படி வாங்கிறது, அதை எப்படி பழக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மண்பானை வாங்கும்போது அதோட ஷேப்பு, எங்கேயாவது கிராக் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். வாங்கிட்டு வந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதை பழக்கிறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன், இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மண்பானையை ஊற வச்சிடலாம். இது மினிமம் 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். மண்பானை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கும்போது அதோட போசஸ்லாம் நல்லா டைட் ஆகி மண்பானையில் இருக்கிற லீக்கேஜை குறைக்கும். நமக்கு 8 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியிலருந்து மண்பானை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப் போகலாம். சாதம் வடித்த தண்ணி, அப்படி இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி, இது ரெண்டில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை இந்த பானையில் ஊற்றி வச்சு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊறணும். இப்போ செகண்ட் டே, இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி தண்ணி மாற்றி வைக்கணும். இது மாதிரி தொடர்ந்து 3 நாளைக்கு அரிசி கழுவின தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி எடுத்து இந்த மண்பானையில் ஊற வைக்கணும். அப்போதான் மண்பானையில் இருக்க அந்த மண்ணோட ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம சமைக்கும் போது அந்த மண்ணோட ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த மண்பானையில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பானையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அந்த பானையை அப்படியே வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தடவி சூரிய ஒளியில் வச்சு எடுக்கும்போது மண்பானை இன்னும் நல்லா இறுகிடும். நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்ச கஞ்சியோட அந்த புளிப்பு ஸ்மெல்லாம் ஏறாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம மண்பானையை வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். காய வச்சு எடுத்துகிட்டு வந்த இந்த மண்பானையை சோப்பு இல்லைனா லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. சும்மா வார்ம் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த பானை ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே கொட்டிடலாம். இப்போ நமக்கு பானை ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன சமைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெமோக்காக உங்களுக்கு ஒரு சட்னி பண்ணி காட்டுறேன். இந்த சட்னியோட முழு ரெசிபி உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.